மீதான் அரும்பி விதிர் விதிர்த்தே உன்விரை ஆட்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சய சய போற்றி எனும் கைதான் நெகிழவிடு உடையானே உடையானேயமை உடையானேயமை கண்டு கொள்ளேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் பொழுது எனக்கு வெற்றிகரமாக அமையணும், இன்றைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்த வாளுக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி பெரும் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள், எது செய்யலாம் எது செய்யப்படாது, எதை தள்ளி வச்சுக்கலாம், எந்த காரியங்கள் வெற்றி அடையும் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், திதி, ராகு காலம், யமகண்டம், இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 21/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. 10:51 வரை பின்பு பரணி. இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி சஷ்டி. இந்த சஷ்டி அன்னைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில், முருகப்பெருமான் ஆலயங்களில் அபிஷேகம் நடக்கும். பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம் போன்ற அபிஷேகங்கள், 11 வகை, 16 வகை, 5 வகை, 21 வகை அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த அபிஷேகங்களுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. அந்த அபிஷேகங்கள் பார்ப்பது பெரும் புண்ணியத்தை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, குழந்தை வரம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறது, சஷ்டி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். அது தேய்பிர சஷ்டி ரொம்ப விசேஷம், வளர்பிர சஷ்டி விசேஷம். ஆக கிருத்திகை முருகனுக்கு விசேஷம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷம். இப்படி முருகப்பெருமானுடைய விசேஷ நாட்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். யார் ஒருவர் முருகா 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 முருகான்னு சதா காலம் வேண்டாலோ அவள் மனமுருக வேண்ட வேண்ட முருகப்பெருமானுடைய தரிசனமும் கிடைக்கும். நினைச்ச காரியத்தை அவர் நின்று நடத்தி கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. ஆக இன்றைய தினத்தில் சஷ்டி வழிபாட்டுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னோம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா ஹஸ்தம் சித்திரை. கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கும் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி முக்கிய காரியங்கள் ஏதேனும் இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதேனும் ரொம்ப முக்கியமாக பண்ணித்தான் ஆகணும்ன்ட்டு இருந்ததுன்னா பெற்றவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஆக இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய விசேஷ நாட்கள் சந்திராஷ்டம நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, எப்பேற்பட்ட காரியத்தையாக இருந்தாலும் வெற்றி பெறுறதுக்குண்டான நாளாக இருக்கும். காலை வேளைகளில் ஒரு சில கவலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சரி, காலையில் இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம், இன்றைக்கி பண்ண வேண்டான்ற சில யோசனைகள் மனசில் இருக்கும். ஆனால் எல்லா காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நேரத்தை எந்திரிக்கக்கூடியது. காலையில் நேரத்தை விடிய காத்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சோன்னா அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சோம்னா அந்த நாளே ரொம்ப சோகமாக இருக்கும். குறிப்பாக மேஷராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் மேஷராசி இருக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியமாக. ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய ராசியில் மேஷராசியும் ஒன்றுன்னு சொல்லுவாள். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் புதிய இடத்துக்கு நம்ம போகிறோம், புதிய வேலைக்கு போகிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய சில சிரமங்கள் இருக்கும். ஒரு மீன் இருக்கு, அந்த மீனை எடுத்து நம்ம வந்து கிணத்துல இருக்கிற மீனை ஆற்றில் விட்டாலோ குளத்தில் விட்டாலோ இல்லை குளத்தில் இருக்கிற மீனை கடலில் விட்டாலோ அதனால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். அந்த சமாளிக்கக்கூடிய அந்த சின்ன
தருணம் வந்து உங்களுக்கு உபாதைகள் இருக்கும். மற்றபடி பயப்படவே வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் எங்கே போனாலும் காரிய ஒற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப பாசமானவாளை நேசமானவாளை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். ரொம்ப நாள் பார்க்காத மனுஷாலெலாம் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செலவு பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டு 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 சட்டுன்னு எடுத்து செலவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறது, ஆஹா இது நமக்கு தேவை இருக்குமே, என்ன பண்ணுறது? இப்போ சம்பாதிக்கிறோம், உடனே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இப்போ சம்பாதிக்கிறோம், அதை சேர்த்து வைக்கிறோம், பின்னாடி தேவைக்கு வேண்டி செலவு பண்ணுறோம். இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான பலன்கள் உண்டு. பணம் பணத்தோடு தான் சேருங்கிற மாதிரி நீங்கள் சேர்க்க 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 உங்களுடைய பொருளாதாரம் பெருமையாக வரும். ஆர்மியில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், நேவியில் வேலை செஞ்சுட்டுருக்குறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா போலீஸ் சம்மந்தமான வேலைகள் வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. நினச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். ரிஷபராசி என்பவர்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் என்றைக்குமே தோணும். அதில் வெற்றியும் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்த விஷயங்களில் நிறைய யோசிப்பேன், இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், அப்படி பண்ணால் இப்படி இருக்கும், அதை ஜெயித்தால் இப்படி இருக்கும், நம்ம இப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். பொதுவாக பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கு, நம்ம குழந்தையாக இருக்கும்போது, நீங்களே சின்ன வயசில் இருக்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா நிறைய யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து இந்த கார் வாங்கணும், அந்த வாங்கணும், நம்ம வசதியாக இருக்கணும் அப்படி இருக்கும். எடப்பட்ட காலத்தில் பிரச்சனையை பற்றி மட்டும் சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பேன், அந்த கனவுகள் உங்களை விட்டு போயிருக்கும் இல்லையா? ஆக மிதுனராசி என்பவர்கள் திருப்பியும் நம்ம எண்ணங்களை வலுப்படுத்தினா, ரொம்ப ஷார்ப் பண்ணால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு செவுத்தில் வந்து நம்ம வந்து ஆணி அடிக்கணும். அந்த ஆணி அடிக்கும்போது என்ன பண்ணோம், அந்த ஆணிக்கு அந்த கூர்மை என்பது ரொம்ப தேவை. அந்த கூர்மை இருந்தால் தான் அந்த ஆணி வந்து அடிக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சுற்றி அடிக்கிறதுலாம் சுத்திக்கு கூர்மை தேவை இல்லை, சுத்திக்கு பலம் தான் முக்கியம், அந்த இரும்பு தான் முக்கியம். ஆக இரண்டு விஷயங்களுக்கும் இரண்டு விதமான தருணங்கள் நமக்கு தேவைப்படுறது. அதனால் எந்தெந்த இடத்துக்கு எப்படி பேசணுமோ அந்த பேச்சுலருக்குரிய அதை செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு இது நிறைய திறமைகள் இருக்குது, முந்தி இருந்தது இப்போ மறந்துட்டேன், அதனால தான் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குது. மிதுனராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஆண்டவர் வழிபாடு, திருப்பதி ஆண்டவர் திருமலையான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, நிறைய ஆசைகள் மனசில் இருக்கும். ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும், நிச்சயமாக ஜெயிச்சிடுவேன். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய பல காரியங்களில் உங்களோட முயற்சி இப்போ சரியாகவே போயின்ட்டுருக்கு. நீங்கள் அதில் பிரயாணப்பட்டல், அதில் ரொம்ப அழகாக செயல்பட்டல்னா நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவினை இருக்கிறவா கூட ஒற்றுமையாக சேர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி திருமண சம்மந்தமான பேசின்னு இருக்கிறவா, திருமணம் இன்னும் எனக்கு நடக்கலை, எனக்கு வயசாகிடுத்து, ஆனால் திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு குரு பலன் வந்திருக்கா, ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி இருக்காங்கிறது அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு உடனே அதுக்குண்டான பிராயஸ்தம் பண்ணிக்கிறது உங்களுக்கு வருங்காலங்களில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். இரும்பு சம்பந்தமாக மெக்கானிக்கல் சம்மந்தமான கடை வச்சுன்னு இருக்கிறவா, அதே சமயம் இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, ஹோல்சேல் ரீட்டெயில் சம்மந்தமான ஷாப் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிரம்பரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, கடகராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, பயம் இருக்கும் சில விஷயங்களில், அந்த பயத்தை தாண்டி வெளியிலேயே காமிச்சிக்காமல் எல்லா காரியத்தையும் சமாளிப்பேன். என்ன பண்ணுறது, நம்மளோட செலவுகள் ஆகிடுத்தா என்ன பண்ணுறது, முதலீடு போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, பிஸ்னஸில் இந்த மாதிரி யோசனைகள் இருக்கும். ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளே பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன். உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நேச்சுரலாக இருந்துட்டுருக்கும். கெட்ட மனிதர்கள் கூட, கெட்ட மனிதர்லாம் என்ன, சின்ன சின்ன தவறான வழியில் போகிறவாட்ட பழகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் பண்ணும் பொழுதும் சில நேரம் கெட்ட நேரம் வந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதனால் நல்ல காரியங்களுக்கு மட்டும் தலை வணங்குங்கோ, மற்ற எந்த காரியத்தையும் உடந்தையாக இருக்க மாட்டோம். வீடு கட்டின்னு இருக்கல, வீடு பாதியில் நின்றுருக்கா, இல்லை வீடு கட்டுறதுல கொஞ்சம் குழப்பம் இருந்ததுன்னா
ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான பலன்கள் தரும், பண வரவுகள் தேடி வரும், தேவையான பறவைகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்கள் மேல் படிப்புக்கு விசேஷ பலன்கள் உண்டு. சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம கிச்சனில் எடுத்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் ரொம்ப கவனமாக பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைய வெளியில் கூட்டின்னு போகும்போது கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போகணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதும் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, பாராட்டதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆனாலும் கன்னிராசி என்பவர்கள் இன்றைய தேதியில் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கையில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லி போகிறப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், ஏற்கனவே எங்கே வச்சோம், என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம். இந்த மாதிரி சில ஞாபக மறதி அடிக்கடியாக இருக்கங்காட்டி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கிறவா இன்னும் மேலும் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை வெற்றியும், ஹஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மையான பலன்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். இங்கேருந்து மைக்ரேட் ஆகணும், நான் கனடா போகணும், நான் ஆஸ்திரேலியன் போகணும், ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டுக்கு நான் போய் தங்கி அங்கே வேலை செய்யணும், படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக காரிய அனுகூல்யம் உண்டு. அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையும் தன் பிரச்சனையாக நடத்து அதை தீர்க்கறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவில். இறைவன் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவர், அவருடைய அனுகிரகம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நாள் ஆகணும் உங்கள் மனசுக்கே போடும். இருப்பினும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பம் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். மாலை வேலைகளில் 4-5 மணிக்குள்ளே இன்றைக்கி நிறைய முன்னேற்றமான செய்திகள் உங்களுக்குள்ளே தெரியும், நல்ல வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்குள்ளே தெரியும். சில முக்கியமான முடிவுகளை பேசி தீர்க்கறதுக்குண்டான அற்புதமான நாள். கல்யாண காரியங்கள், விசேஷ காரியங்கள்லாம் கலந்து கொள்றதுக்குண்டான சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் ஓடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம், வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல 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 மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில விஷயத்தெல்லாம் மனசில் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், ஜெயிக்கணும், இனிமேல் இப்படி இருக்கப்படாது, அடுத்தது என்ன பண்ணும், அடுத்தது என்ன பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயசானவா யாராக இருந்தாலும் அவளும் சற்று கவனமாக பார்த்துக்கணும். பரீட்சை இருக்க, அந்த பரீட்சையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாட்டுத்தனம் அப்புறம் வச்சுக்கலாம். முக்கியமான சில காரியங்களை அப்புறம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டால் போதும். முக்கியமான சில விஷயங்களை விட்டுட்டோம்னா திருப்பி கிடைக்காதுங்கிறது நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைத்த காரிய வெற்றி அடைத்துக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேர்களே, ஒவ்வொரு காரியம் நீங்கள் பண்ணுவேல் காலை வேலைகளில் கொஞ்சம் சோர்வு இருக்கும், மத்தியான வேலைகளில் இந்த காரிய வெற்றிடும். வழக்குகளில் வெற்றி பெறுவேல், பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வந்துடும். சில நேரங்கள் நமக்கு பின்னாடி இருந்தவா முன்னாடி போயிட்டுருக்காளே, ரொம்ப வேகமாக செயல்படுறாரே அப்படிங்கிற ஒரு அஜ்ஞான மனசில் இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன தான் போகட்டும், நிலைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்றுருவேல் கவலையப்படலாம். துணி கடை வச்சுருக்கோம், நகை கடை வச்சுருக்கோம், வெள்ளி தங்கம் சம்மந்தமான வேலை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். தொழிலில் யார் எனக்கு உதவி கிடையாது, நானாக தான் முன்னேறேன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வரக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, சின்ன சின்ன காரியங்களில் குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும். இந்த குழப்பங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் பேசுகிறதும் மற்ற வாழ்க்கை குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம், அந்த இறைவன் வழிபாடு பண்ணோன்னா அந்த குழப்பம் சட்டுன்னு போயிடும். எங்கேயா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும்னா குழப்பங்கள் தீர்ந்துடும். சுவாமி மடம், உங்கள் வீட்டில் சுவாமி பூஜை அறை இருக்கு இல்லையா, அந்த பூஜை அறையில் போய் நின்னா போதும், உங்களுக்கு குழப்பம் தீர்ந்துடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கும்,
இறைவன் வழிபாடு பண்ணோன்னு திருக்குன்னு அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பரிகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாதிரி கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சு சம்மந்தமான பிஸ்னஸ் வச்சுட்டுருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். வெளிநாட்டிலிருந்துன்னு இருக்கிறவங்க, மேலும் வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன். சில தப்புகள்லாம் நம்மளே பண்ணிட்டோம், இதிலேருந்து நமக்கு ஒரு பிராயஸ்தவனம். இதனால் என் சொந்த பந்தத்தை பகைச்சிக்கிட்டேன், இதனால் என் மனைவி பகைச்சிட்டேன், கணவரை பகைச்சிக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு ஒற்றுமைகள் கூடி வரும். மகரராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைவான நாள், ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தவறான விஷயங்கள் நோக்கி உங்களுடைய மனசு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணாதீங்க. சித்த நேரம் தூங்கி நிதானமாக எழுந்திரிச்சல்னா உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அது வெற்றியை தரும். ஏன்னா நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து பிறருக்காக நம்ம செயல்பட்டு நமக்குன்னு கொஞ்சம் நேரம் கூட ஒதுக்கலை. தியானம், யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், ஆனால் ரெகுலராக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மைண்ட் இன்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது நீங்கள் புஸ்தகம் படிக்கிறது, டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால மனமாற்றம், செல்ஃபோன் பார்க்குறது, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மனமாற்றத்தை கொள்வேன். அதில் ஏதேனும் கொஞ்சம் தடங்கள் இருந்தது, அதை தாண்டி வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கோபங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு சில காரியங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நகை சேமித்து வைக்கிறது பின்னாட்களில் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அறிமுகமான பலன்கள் உண்டு. கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்கள், நிறைய காரியங்களில் பா தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தப்பிச்சிருவேன். ஒரு பண வரவு வரணும், உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வரணும், 10 லட்சம் ரூபா தெய்வ அனுகிரகத்தில் சட்டுன்னு கிடச்சிரும். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா வரணும், 1 கோடி ரூபா தெய்வ அனுகிரகத்தில் சட்டுன்னு கிடச்சிரும். உதாரணத்துக்கு 1000 ரூபா வரும், 1000 ரூபா சட்டுன்னு கிடச்சிரும். இந்த மாதிரி தெய்வ அனுகிரகத்தில் ஒவ்வொரு காரியத்தையாக நீங்கள் சமாளிச்சுட்டே வருவீர்கள். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மனசு ஸ்டக் ஆகும், நம்ம பண்ணாதானே இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னா நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு. திருஷ்டிகள் நிறையா இருக்கும், உடல் உபாதைகள் நிறையா இருக்கும், அதில் கவனம் என்பது தேவை. மீன ராசி அன்பர்களுக்கு புதிய காரியம் அமோகமான பலன்கள் கொடுக்கும். திருமணம், குழந்தை வரம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல், ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் மந்திரம், வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பூஜை புனஸ்கரங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், அதுதான் இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். நிறையா வழக்குகள்லேருந்து பிரச்சனை இருக்கிறவா நிறையா ஆன்மீக தகவல் பார்த்து சார், நீங்கள் ஆன்மீக தகவலில் வழக்குகள் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு சின்ன சின்ன தடைகளாக இருந்த வழக்குகள்லாம் வெற்றி பெறணும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவளுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம், பொதுவாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், பைரவிக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவாள். பைரவ பைரவிக்கு சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவாள். அதுவும் அஷ்டபைரவிக்கு ரொம்ப அதீதமான சக்தி ஜாஸ்தி. இன்றைக்கி அஷ்டபைரவிங்கிற மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல். அதாவது ரொம்ப சிக்கலில் மாட்டின்னு இருக்கிறவளுக்கு இந்த மந்திர ஜபம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓம் அஷ்டபைரவியை நமக, ஓம் அஷ்டபைரவியை நம்ம. வீட்டில் வந்து 8 தீபங்கள் ஏற்றுங்கோ, 8 தீபங்கள் ஏற்றி பைரவியை மனசில் நினச்சிக்கோங்க. அப்படி பைரவியை மனசில் நினச்சிண்டு ஓம் அஷ்டபைரவியை நமக, அஷ்டபைரவியை நம்ம 8 சுரூபமாக வந்து உங்களை காப்பாற்றுவோம். அதாவது ஸ்வர்ண பைரவியாக வந்து உங்களுக்கு காப்பாற்றுவா, சக்தி பைரவியாக உங்களுக்கு வந்து காப்பாற்றுவா, இந்த மாதிரி 8 பைரவியாக வந்து உங்களை சுற்றிலையும் காப்பாற்றக்கூடிய அஷ்டதிக் சோபனக, அதாவது 8 திக்கிலையும் உங்களுக்கு வந்து நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள் பைரவி. மா அஷ்டதிக் பைரவியே நமக, அஷ்டபைரவியே நமக, அல்ல அஷ்டதிக் பைரவியே நமக, இப்படி சொன்னாலும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை
டெய்லி காலையில் 16 முறை சொல்லிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது அருமையான பலன்கள் கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பைரவியோடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்ல வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக அஷ்டமி அன்றைக்கி பைரவரை போய் நம்ம வழிபடுவோம், அதே மாதிரி அஷ்டமி அன்றைக்கி பைரவர் வழிபட்டாலும் விசேஷமான பலன்கள். அதுலேயும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது அல்லது சுவாமி கும்பிடும்போது 16 தடவை தீபம் ஏற்றிட்டு 8 தீபம் ஏற்றி 16 தடவை ஓம் அஷ்டபைரவியை நமக இந்த மந்திரம் சொல்லலாம். ஓம் அஷ்டதிக் பைரவியை நமகங்கிற மந்திரமும் சொல்லும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட வழக்குகள், பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய அஷ்டபைரவி. இந்த அஷ்டபைரவிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டுங்கிற அற்புதமான செய்திகளை இன்றைக்கி புதுயுகம் நேயர்கள் ஆன்மீக தகவலில் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்து, அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமடலில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு கால்களும் தோன்றுமே. முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.